Welcome to Literature Times. Today we are going to see Tradition and Individual Talent. It is an essay written by T.S. Eliot. T.S. Eliot. He was born in 1888 and he lived till 1965. He was a great poet, essayist, publisher, playwright, social and literary critic, and Nobel Prize winner. He was born in St. Louis, Missouri, to a prominent Boston Brahmin family. Then, at the age of 25, he moved to England and settled there. Introduction. Tradition and Individual Talent was first published in literary magazine, The Egoist, in 1919. Later, it was published in 1920 in The Sacred Hood. It is one of the best known and most influential essay, having contributed to the founding of the New Criticism movement. This essay is an attack on certain critical views of Romanticism. T.S. Eliot has divided into three parts. Part 1, he talks about the concept of tradition. In Part 2, he talks about the theory of impersonal poetry. Part 3, he talks about the conclusion, that is the summing up. Part 1, Eliot talks about the concept of tradition. Okay, first he talks about tradition, that is, tradition is not the slavish imitation of the past. What is tradition? Traditiona ennana, it's a custom, belief or way of doing something that continued from the past to the present. இதை வந்து நம்ம மரபுன்னு சொல்வோம், வழக்கம் சொல்வோம். இதான் ஒரு ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது தான் ட்ரெடிஷன். ஓகே, த ட்ரெடிஷன் கேன் நாட் பி இன்ஹெரிட்டட் பிளைண்ட்லி, இட் கேன் பி அப்டைன் ஒன்லி பை ஹார்ட் லேபர். அப்படியே ட்ரெடிஷன்னா நம்ம வந்து ஒரு பாஸ்ட்லேருந்து அப்படியே வந்து சிம்பிளாக இன்ஹெரிட் பண்ண முடியாது, த்ரூ ஹார்ட் லேபர். ஹார்ட் லேபர் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், ட்ரெடிஷனை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். Tradition can be obtained only those who have historical sense. Historical sense இருக்கவங்களால தான் ட்ரெடிஷனை என்ன பண்ண முடியும், obtain பண்ண முடியும். Through hard labor also they can obtain the tradition. This historical sense compels the poet to write not only being near to his generation but to the whole literary tradition starting from Homer. இப்போ வந்து ஒரு ட்ரெடிஷன்னா ஒரு நம்ம ஜெனரேஷன் இருக்கிறவங்க ஒரு ஆத்தரை எடுத்து அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அந்த ட்ரெடிஷன்ன்றது ஹவ் டு கோ பேக், லாங் பேக், ஓகே, ஃப்ரம் த பாஸ்ட். பாஸ்டில் போய், தட் இஸ் லைக் ஃப்ரம் ஹோமர், வெர்ஜில், அவங்கள மாதிரி இருக்கவங்க தான் அந்த இடத்துலேருந்து ட்ரெடிஷனை நீங்கள் கொண்டு வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து ஹவ் டு பிரிங் நாவல்டி. அதை தான் வந்து T.S. Eliot எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். Past should be altered by present as much as the present is directed by past. It involves historical sense that is really essential for any work of art. The historical sense involves perception not only of the pastness of past but also its present. Past வந்து ரொம்ப முக்கியம். அந்த பாஸ்டில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ட்ரெடிஷனை எடுக்க முடியும். அதை எடுத்து இந்த ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா நாவல்ட்டி கொண்டு வரணும். அந்த ஒர்க் வந்து நாவல்ட்டி கொண்டு வரணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்கிறாருனா, இட் இன்வால்வ்ஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ். ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், எந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கும் எது முக்கியம்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ். அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ட்ரெடிஷனை வந்து கொண்டு வர முடியும். அந்த பாஸ்ட்னஸை வந்து ப்ரெசண்டில் கொண்டு வந்து அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் நாவல்ட்டி டு த ஒர்க். த மீனிங் ஆஃப் த போயம் இஸ் நாட் பாசிபிள் இன் ஐசோலேஷன். ஒரு போயமோட மீனிங் வந்து அதை தனிமைப்படுத்தி அதை எது கூடையும் கம்பேர் பண்ணாமல் நம்ம அதை மீனிங் தேடினோம்னா இட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஒரு போயிட்ரி எடுத்தோம்னா அதை வந்து நம்ம பாஸ்ட்லேயோ இல்லை ப்ரெசன்ட் கரண்ட் ரைட் ஆத்தர்ஸ் கூடயோ கம்பேர் பண்ணும்போது தான் அந்த போயிட்ரியோட மீனிங் வந்து நமக்கு புரியும். நோ போயட்டஸ் இஸ் கம்ப்ளீட் மீனிங் அன்லெஸ் வி லிங்க் ஹிம் அ செயின் ஆஃப் ஆல் போயட்ஸ். ஓகே, ஒரு போயிட்ரியோ ஒரு போயட்டை வந்து வென் வி கம்பேர் வித் அதர் போயட்ஸ்,
ஹூ லிவ்ட் இன் த பாஸ்ட் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது தான் இவங்களோட ட்ரெடிஷன் இவங்களோட நாவல்ட்டி நமக்கு வந்து ஈஸியாக புரியும். ஃபார் எலியட் த டேர்ம் ட்ரெடிஷன் இஸ் இம்பியூப்ட் வித் ஸ்பெஷல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். எலியட் வந்து த டேர்ம் ட்ரெடிஷனை வந்து என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் இம்பியூப்ட் வித் ஸ்பெஷல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். ஓகே, இன் செகண்ட் பார்ட் தியரி ஆஃப் இம்பர்சனல் போயிட்ரி. ஓகே, he tells that to create a good poem one should surrender the self. In order to create a good poem, or nalla poem vandu nama create pannanana, one should surrender the self. The self sacrifice of personality gives birth to a good poem. Oruthangaloda self sacrifice da edhu kudukuma, it gives a good poem. All the personal emotion, feelings and experience should be sacrificed. ஒருத்தவங்களோட பர்சனல் எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், ஒரு குட் ஒர்க்காக கொடுக்க முடியும். போயிட்ரி ஷுட் பி இம்பர்சனல். போயிட்ரி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, இட் ஷுட் பி இம்பர்சனல், இட் ஷுட் நாட் பி பர்சனல், இட் ஷுட் நாட் பி சப்ஜெக்டிவ், இட் ஷுட் பி ஒன்லி அப்ஜெக்டிவ்னு சொல்கிறார். The personal feeling should be converted to art feeling. And the personal feeling edhuva convert pananonu solrar T.S. Eliot, should be converted to art feeling. The theory that the poet should surrender his personality is depersonalization. The poet's personal feelings and emotions should be depersonalized. The poet must be impersonal, objective like a scientist. ஓகே, போயட் வந்து எப்படி இருக்கணும்னாருனா அவரோட பர்சனாலிட்டி வந்து என்ன பண்ணணும்னா டீபர்சனலைசேஷன் இருக்கணும்னு சொல்கிறார். த போயட் பர்சனல் ஃபீலிங் எமோஷன் எதுவுமே எதில் இருக்கக்கூடாது, அவரோட ஒர்க்கில் இருக்கக்கூடாது. ஒரு ஆத்தரோட ஒர்க்கில் வந்து அவங்களோட ஃபீலிங் எமோஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கும்னா ஒரு ஒர்க் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருனா இட் ஷுட் பி இம்பர்சனலாக இருக்கணும், அதே சமயத்தில் இட் ஷுட் பி அப்ஜெக்டிவாக இருக்கணும் லைக் ஏ சயின்டிஸ்ட். டு மேக் த கான்செப்ட் ஆஃப் டீபர்சனலைசேஷன் எலியட் கம்பேர்ஸ் த பாயிண்ட் டு கேட்டலிஸ். சல்ஃபர் டை ஆக்சைட் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் பிளாட்டினம் கிவ்ஸ் சல்ஃபூரஸ் ஆசிட். ஓகே, ஹி ஹஸ் ஆடட் ஃபீலிங் எமோஷன் மைண்ட் ஆஃப் போயிட்ஸ் பர்சனாலிட்டி, பட் வி கெனாட் ஃபைண்ட் இயர் ட்ரேஸ் ஆஃப் போயிட் பர்சனாலிட்டி இந்த போயம். அந்த பிளாட்டினம் இஸ் ஆடட், பிளாட்டினம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, பட் இட் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். ஆனால் வந்து அதனோட இது தாக்கம் எதுவுமே இருக்காது. த மைண்ட் ஆஃப் த போயிட் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட் ஆல்சோ. போயிட்டோட மைண்டும் எப்படி இருக்கான், அன்அஃபெக்டடாக இருக்குது. போயிட்ஸ் பர்சனாலிட்டி இஸ் ஜஸ்ட் அன் ஏஜென்ட் ஆர் மீடியம் டு ஆக்டிவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். போயிட்டோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், இட்ஸ் அண்ட் ஜஸ்ட் அண்ட் ஒரு மீடியமாகவோ ஏஜென்ட்டாகவோ தான் இருக்கணும் ரிலேஷன் பிட்வீன் த எமோஷன் அண்ட் ஃபீலிங். அந்த போயிட் வந்து ஹி நெவர் பி அ கிரியேட்டர், அவர் வந்து கிரியேட்டராகவே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லைக் அ கேட்டலிஸ்ட். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த போயிட்ரியில் வந்து வி கெனாட் ட்ரேஸ் அ போயிட் பர்சனாலிட்டி லைக் சல்ஃபரஸ் ஆசிடில் வந்து என்ன பண்ண முடியும், we cannot find the presence of platinum in the sulfurous acid. Conclusion: the essay la vandu what he comes to tell, T.S. Eliot enna solra varana, oru work ku vandu tradition romba mukkiyam, and the individual talent, that is individual talent nandrathu enna, and the uniqueness, uniqueness um novelty um romba mukkiyam nu solraru. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்னா போயிட்ரி இஸ் ஆர்கனைசேஷன் ரேதர் தன் இன்ஸ்பிரேஷன். போயிட்ரி இஸ் நாட் எ டேர்னிங் லூஸ் ஆஃப் எமோஷன் அண்ட் ஃபீலிங் பட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ்ன்றார். போயிட்ரி வந்து என்ன பண்ணுவோம், இட் எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ன்றார். எலியட் ஸ்டாண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ரொமான்டிக் போயிட்ஸ். ரொமான்டிக் போயிட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க மோஸ்ட்லி தே ஹவ் கிவன் இம்பார்ட்டன்ட் டு பர்சனாலிட்டி, தட் இஸ் வந்து சப்ஜெக்டிவ் போயிட்ரிக்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்காது. இட் ஷுட் பி அன் எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறாரு. கிரிட்டிக் ஷுட் பி அப்ஜெக்டிவ் வைல் ட்ரீட்டிங் த போயம்ஸ். ஒரு கிரிட்டிக் எந்த ஒரு நல்ல கிரிட்டிக்காக இருந்தாலும் எப்படி இருக்கணும், ஷுட் பி அப்ஜெக்டிவாக தான் இருக்கணும், சப்ஜெக்டிவாக
இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து எப்படி பார்க்கணும், அப்ஜெக்டிவாக பார்க்கணும். இதுதான் வந்து இந்த ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். ஓகே, இது வந்து நான் தமிழில் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், தமிழ் மீடிய பசங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்காகவே தான் இந்த எஸ்ஏவை வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.